ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே. பாருங்கள், இன்றைக்கி ஒரு எஃப்எம் ரிலேட்டட் பாருங்கள் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வைங்க. தினந்திரும் உங்களுக்கு உண்டான இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடுது. முதலேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே. அதாவது எப்படின்னா, நம்மளோட நிறையா பேர் வந்து எஃப்எம் ஆண்டனா, பூஸ்டர், ஃப்ளோ நாய்ஸ் ஆம்பிளிஃபயர் இந்த செட்டப்புக்காக ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஒரு 10 நம்பர்ஸ்க்கு நம்ம ஒரு பெண்டிங் இருக்குது. இது ஏன், எதற்காக அப்படின்னா, இந்த கேபினெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேபினெட் இதான் வந்து பவர் பூஸ்டர். இந்த பவர் பூஸ்டர் கேபினெட் வந்து நம்ம இங்கே உட்காந்துட்டு, அதாவது நம்ம மதுரை இந்த ஏரியாவில் உட்காந்துட்டு நம்ம இதை ரெடி பண்ணும்போது அந்த கேபினெட் வந்து நம்ம நினைக்கிற இந்த ஃபினிஷிங்கில் இங்கே இருக்க டெக்னாலஜி இந்த கேபினெட் ரெடி பண்ணுறவங்களால தர முடியல. நான் நிறைய முறை ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து நம்ம ஃபினிஷிங்க்கு அது வரல. ஸோ தட் நம்ம அப்போ நம்ம நண்பர்கள், டெல்லியில் இருக்க நண்பர்கள் மூலமாக நம்ம சரி கேபினெட்டை நம்ம அங்கே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முயற்சி பண்ணி ரெடி பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ அந்த கேபினெட் அந்த செட்டப் எல்லாமே பாருங்கள், நேற்றுக்கு தான் வந்துச்சு. ஸோ அதனால் நேற்றுக்கு வந்ததுனால இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி காலையிலே வந்து அந்த ஒர்க்குகள் ஆரம்பித்தாச்சு. ஸோ ஒரு 9 பேருக்கு பெண்டிங் இருக்குது. முதல்ல அந்த 9 பேரோட பெண்டிங்கையும் நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு 1 வீக்குள்ளே கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிடுவோம். முடித்து அவங்களுக்கு அனுப்பிட்டோம்னா மீதி எப்போதுமே நம்ம ஆஃபீஸில் வந்து பெண்டிங், அதாவது பெண்டிங் இல்லாது லைவில் எப்போவுமே ஸ்டாக் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்குறோம். ஸோ நண்பர்களே பாருங்கள், நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் கேட்ட அன்றைக்கே மறுநாளோ இங்கேருந்து மெட்டீரியல் டெஸ்பாச்சிடும். அந்தளவுக்கு நம்ம ஒரு செட்டப் உருவாக்கிட்டு வரோம். ஸோ இவ்வளோ நாள் கொஞ்சம் டிலே ஆகி போச்சு. இதனால் என் மேலே ஒரு 10 நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இல்லை 15, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ், சில பேருக்கு 2.5 மந்த்ஸ் இந்த மாதிரிலாம் ஆயிருக்குது. சில காரணங்கள் அதுக்கு நம்ம ஒரு முயற்சி, அந்த முயற்சியில் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கேபினெட் ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்னால டிலே ஆகி போச்சு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு முடிவுரை வந்துடுச்சு. ஸோ அதிகபட்சம் பாருங்கள், ஒர்க்கு நடந்துச்சு. இன்றைக்கி கூட சண்டே இருந்தபோதிலும் நம்ம அந்த ஒர்க்கை காலையிலேருந்து பார்த்துட்டு தான் எல்லாமே இந்த பாருங்கள் இது எல்லாமே ஸ்பெக்ட்ரத்தில் செக் பண்ணி முடிச்சுட்டு தான் சரி அதையே நம்ம இன்றைக்கி ஒரு கண்டென்ட்டாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்துட்ருக்கேன் நண்பர்களே. பாருங்கள், அனதர் ஒரு 3-4 டேஸில் எல்லாருக்குமே கொஞ்சமாக மெட்டீரியல் பெண்டிங் இருக்குது, எல்லாருமே ஃபுல்ஃபில் ஆகி அந்த ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதை பார்த்து கொண்டு இருக்கும் நேர்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கலாம். உங்களுக்கு எஃப்எம் சேனல்ஸ் எல்லா சேனல்ஸுமே நல்ல கிளாரிட்டியாக குவாலிட்டியாக வரணும், நீங்கள் நினைக்கக்கூடிய டிஸ்டன்ஸில் அப் டு ஒரு 100 or 150 or 200 kilometer டிஸ்டன்ஸில் உள்ள எஃப்எம் ஸ்டேஷன்லேருந்து வரக்கூடிய சேனல்ஸ் எல்லாமே நீங்கள் ரிசீவ் பண்ண நினச்சிங்கன்னா, நீங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடிய 6 element ஆண்டனா இல்லை 12 element ஆண்டனா, அந்த 20 yards கேபிள், அந்த லோ நாய்ஸ் ஆம்பிளிஃபயர், அந்த பவர் பூஸ்டர், இந்த செட்டப் எல்லாமே நீங்கள் வாங்கி நீங்கள் அதை ஒரு கேட்லாக் கொடுத்துருக்குறேன். அதன் பிரகாரம் கம்ப்ளீட்டாக நீங்கள் மாற்றி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அதை ரெடி பண்ணி நீங்கள் அதை ட்யூன் பண்ணும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி மினிமம் பாருங்கள், எல்லாரும் யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ட்ரை ஏரியாவில் ஒரு அவுட்டர் ஏரியாவில் இருக்கிறவங்க கூட 6 channels, 8 channels, 10 channels, 12 channels, 15 channels வரைக்கும் ரிசீவ் பண்ணுறாங்க, பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு நான் இதன் மூலமாக புரிய வைக்கிறேன். நண்பர்களே பாருங்கள், தினந்தோறும் நம்ம 2 வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், கண்டுபிடிச்சி புதுசு புதுசாக. ஸோ இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கும்போது தினந்தோறும் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய 2 வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்து அடையும், அட்டென்ஷன் கிரியேட் ஆகும். நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோவோடு. நன்றி, வணக்கம்.